ஐயா சேம்பர் ஃப்ரெண்ட், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லெபனான கேபிட்டலான பைரூட்டில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அம்மோனியம் நைட்ரேட் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணதுனால இப்போ தெரியும் நம்ம ஊர் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிக்கஸ்ட் போர்ட் இருக்குது, ஒரு இன்டர்நேஷனல் போர்ட் இருக்குது. அங்கே வந்து 2004 சவுத் கொரியாலேருந்து ஒரு ஷிப் வந்திருக்கு, அதாவது அம்மோனியம் நைட்ரேட் 750 டன்ஸ் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட் வந்து அந்த ஷிப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. கஸ்டம் ஆஃபீஸர் செக் பண்ணுறப்ப அதில் வந்து 750 டன்ஸ் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட் இருக்கிறதா தெரிய வருது. அதனால அவங்க வந்து அதுக்கான ரீசன்ஸ் கேட்குறப்ப அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கெமிக்கல் கம்பெனிஸ் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. இந்த 750 டன்ஸ் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட் வந்து ஃபெர்டிலைசர், அதாவது அம்மோனியம் நைட்ரேட் வந்து வெப்பநிலை இல்லாமல் சில வேறு சில யூசஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அம்மோனியம் நைட்ரேட் வந்து இந்த வெப்பநிலைஸ் மிஷின்ஸ் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃபெர்டிலைசருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இருக்கிற ஒரு கெமிக்கல் கம்பெனி வந்து அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கிரேட் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, அதாவது ஒரு வெப்பநிலைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குது, இது ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹவுஸ்லேயே இதை ஸ்டோர் பண்ணிடுறாங்க. 2015 பார்த்தீங்கன்னா 740 டன்ஸ் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.7 க்ரோர்ஸ் கிட்டே இருக்கும். இந்த அம்மோனியம் நைட்ரேட் வந்து கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் இதை வந்து ரீ எக்ஸ்போர்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதே இடத்துலயே வச்சிருக்காங்க. நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும் 2015 அப்போ ஒரு பயங்கர ஃப்ளட் வந்திருக்கு, அந்த ஃப்ளட்டில் 50 டன் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. அதாவது இப்போ எவ்வளோ இருக்குன்னா கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 690 டன்ஸ் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க, பேலன்ஸ் 50 வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பைரூட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அம்மோனியம் நைட்ரேட் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால லெஸ் தென் 1 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோர் பண்ண ஏரியாலேருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து எந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.